என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பெண்கள் செக்ஸ் டாய்ஸ் பயன்படுத்துறாங்க, பெண்கள் செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஆண்களுக்கு தெரியும். இந்தியால வெளிப்படையா செக்ஸ் டாய்ஸ் விற்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா பெண்கள் ஆண்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் செக்ஸ் டாய்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். பெண்கள் செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்றது தப்பு கிடையாது, அது அவங்களோட ரைட்ஸ் அண்ட் சாய்ஸ். யாரையும் புண்படுத்தாத, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாத ஒரு சில வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் செக்ஸ் டாய்ஸ் பெண்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், விதவைகளா இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளில வந்துட்டு திரும்பியும் பாலியல் உறவுக்காக இந்த நீடுக்காக இன்னொரு மேரேஜ்குள்ளே போக வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களும் இருக்காங்க. இன்னொரு தரப்பில் வந்து இது போல ஒரு செக்ஸ் டாயை ஒரு பெண் வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, அது வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வருது, கஸ்டம்ஸில் வந்து அதை சீஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நேரில் கொடுக்கணும், இல்லைனா என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது எனக்கானதாக இருக்கும்பொழுது அது ஓகேவாக இருக்குது. ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியுதுன்னு போது நம்ம சொசைட்டி நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணிடுது. நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை என்ன எப்படி நினைப்பாங்க, என்ன எப்படி நினைப்பாங்கன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து ஒரு பெண் மேலே இந்த சமூகம் வந்து திணிக்குது. ஸோ காண்டம் யூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறதும் ஆபாசமாக, அதுவுமே அப்சீனா அப்படிலாம் இல்லை. அதே போல தான் செக்ஸ் டாயும். இது ஒரு நாலு சுவத்துக்குள்ள ஒரு பெண் அல்லது ஒரு நபர் அவங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அவங்க பிளஜருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ஆண்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பல வருடங்களாக நமக்கு தெரியும். அது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் அதே ஒரு பெண் வந்து தன்னுடைய தேவைக்காக ஒரு டாய் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த டாய் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணும்பொழுது அதை வெளியில் சொல்லக்கூட தயங்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக நம்ம ஏன் உருவாகியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா செக்ஸ் டாய்ஸ் இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சமூகத்தில் பெண்கள் செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை பெண்களுக்கானது கிடையாது. அதை பயன்படுத்துகிறவங்க நல்ல பெண்கள் கிடையாது, குடும்பத்து பெண்கள் கிடையாது, ஒழுக்கமான பெண்கள் கிடையாது. இப்படி பல ஸ்டிக்மா வந்து அந்த வார்த்தை மேலேயும் அதை பயன்படுத்துகிறவங்க மேலேயும் இருக்குது. நம்ம சமூகம் நம்ம உடல்களை வெறும் உடல்களாக பார்க்காம அந்த உடல் மேலே கலாச்சாரம், கௌரவம், இந்த மாதிரியான ஒழுக்கம் இது எல்லாத்தையுமே உடல் மேலே செலுத்துறதுனால நம்மளால் நம்மளுடைய தேவைகள், உரிமைகள், உடல் சார்ந்து என்னென்ன இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் கிடையாது, அதை பற்றி என்ன இருக்குன்னு அவேர்னஸ் பெறதும் கிடையாது. இதில் செக்ஸ் டாய்ஸ் இருக்கட்டும், இல்லை பெண்களுடைய உடல் சார்ந்த பொருட்கள் இருக்கட்டும், அது சொசைட்டியில் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு காலகட்டம் தேவைப்படுது, எவ்வளவு ஸ்ட்ரகிள் மேற்கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் இருக்குது, சானிடரி நாப்கின்ஸ் இருக்குது. ஸோ அந்த சானிடரி நாப்கின் அப்படிங்கிறது முதன் முதல்ல இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும் பொழுது டிவியில் ஆட்ஸ் வரும்பொழுது அதை அவ்வளோ மோசமாக பேசுனாங்க. குழந்தைங்க பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக நாப்கின்ஸை பற்றி பேசுகிறாங்க, டிவியில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டினாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு பொருள் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசணும், அவேர்னஸ் கொண்டு வரணும், அதை பற்றி படம் எடுக்கிறாங்க, அதை பற்றி குழந்தைங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட அவேர்னஸ் கொண்டு வராங்க. அதே போல தான் சில விஷயங்கள் நமக்கு முதன் முதல்ல கேட்கும் பொழுது அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் இருக்கலாம். ஆனால் அதோடைய தேவை கருதி அது இன்னொருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, அவங்க எதற்காக அந்த ப்ராடக்டை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுடைய பர்சனல் சாய்ஸை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இங்கே அசிங்கம் அவமானம்ன்றதை தாண்டி அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் பொருட்களாகட்டும் பாலியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இதை வந்து பேசுகிறதே வந்து ஒரு அசிங்கம் அவமானம் கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு இருக்கும் பொழுது பெண்களுடைய பாலியல் சுதந்திரத்தையும் வெளியையும் நாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. பெண்களோட வேலை என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, குடும்பத்துக்கு வெளியே போனால் ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு போயிட்டு பத்திரமா சர்டன் டைம்குள்ளே வந்துடுறது.
அதை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்கான கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. கோல்ஸ் எல்லாம் தாண்டி அவங்களுக்கான தேவை நீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நீட் அப்படிங்கிறது லவ் இருக்கலாம், அஃபெக்ஷன் இருக்கலாம், செக்ஸ் இருக்கலாம். இது ஒரு நீட் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். இது வந்து எல்லா உயிரினத்தோடைய ஒரு தேவை. அது பெண்ணுக்குன்னு இல்லை, ஆணுக்குன்னு இல்லை, இப்போ டிரான்ஸ் பீப்புளுக்குன்னு இல்லை. இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான தேவை. அனிமல்ஸ்க்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த தேவையை ஒரு பெண் பூர்த்தி செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவங்க சில எத்திக்கலான வழிகளை நாடுறாங்க. எத்திக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா, ஒரு அறமான வழி சொல்கிறேன். யாரையும் புண்படுத்தாத, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாத ஒரு சில வழிகள் இருக்குது. அது அதில் ஒன்று தான் செக்ஸ் டாய்ஸ். இப்போ இந்த செக்ஸ் டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற 70-80% பெண்களுக்கு ஆர்கசம் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஆர்கசம் அப்படிங்கிறது அவங்களுடைய பாலியல் ரீதியான உறவின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பெண்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மனைவியாக ஒருத்தவங்களோட வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கான பாலியல் தேவை நிறைவேறலை அப்படின்னா அது வந்து ஒரு கன்சர்ன் தான். அது வந்து அது ஒரு விஷயமா, அதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு தேவை. அந்த தேவையை ஒரு பெண் எதுக்காக தியாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்படி இப்போது இந்த செக்ஸ் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் வந்து வெறும் ஆண்களே வேண்டாம் எனக்கு அப்படின்ற, எனக்கு வேண்டாம் இந்த டாய்ஸ் போதும் அப்படின்ற பெண்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தினா உலகம் அழிஞ்சிரும், அடுத்த ஜென்ரேஷன் வராது அப்படின்ற கன்சர்ன்ஸ் நிறைய பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இது அப்படி இல்லை. செக்ஸ் டாய்ஸ் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆண்களும் பயன்படுத்துகிறாங்க, பெண்களும் பயன்படுத்துகிறாங்க, எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இதை பயன்படுத்துகிறவங்களுக்கான காரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு பெண்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் லைஃப்லேருந்து வெளில வந்துட்டு திரும்பியும் பாலியல் உறவுக்காக இந்த நீடுக்காக இன்னொரு மேரேஜ்குள்ளே போக வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களும் இருக்காங்க. இன்னொரு தரப்பில் வந்து ஆண்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட்னர் வேண்டாம் எனக்கு, எனக்கு எனக்கு ப்ளஷர் வேணும், அந்த ப்ளஷரை நான் ஒரு டாய் மூலமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியிலையும் இருக்காங்க. இன்னும் சிலர் பார்ட்னரோட கன்சன்ட்டோட, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாக இருக்கலாம், அப்படியான நபர்கள் ரெண்டு பேரோட கன்சன்ட்டின் பிரகாரம் ரெண்டு பேருமே டாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி கிஃப்ட்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கூட சில கப்புள்ஸ் இருக்காங்க. அப்போது இது செக்ஸ் டாய்ஸ்னாவே அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்மா வந்து நாம் அகழ்த்தி வைக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம சமூகத்தில் நிறைய அபியூஸ் நடக்குது. நம்ம வந்து பெண்கள் இதை செய்யும் பொழுது நமக்கு கோவம் வருது, பெண்கள் இதை பற்றி பேசும்போது கோவம் வருது, பெண்கள் இதை சிந்திக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதே சமூகத்தில் தான் ரோட்டில் போனீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு பெண் வராங்கன்னா அவங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க பேண்ட்டு ஜிப்பை கழட்டிட்டு யூரின் போவாங்க வேணும்ட்டே. அது வந்து செக்ஷுவல் அசால்ட். அது அதே போல் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க பெண்கள் முன்னாடி. ரீசெண்டாக ஒரு லேடி வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கும் போது கூட வேணும்ட்டே அவங்க கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே ஒருத்தர் மாஸ்டர்பேட் பண்ணுறாரு. அப்போது ஆண்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பல வருடங்களாக நமக்கு தெரியும். அது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அதே ஒரு பெண் வந்து தன்னுடைய தேவைக்காக ஒரு டாய் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த டாய் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணும்பொழுது அதை வெளியில் சொல்லக்கூட தயங்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக நம்ம ஏன் உருவாகியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பாலியல் வெளி, பாலியல் சுதந்திரம், ஆர்காசம், இது எல்லாமே ஆண்களுக்கானது மட்டும்தான். பெண்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது, அல்லது அதை பற்றி சிந்திக்கவே கூடாது, அல்லது அதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, தனக்குத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடாது. இப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து ரொம்ப தவறானது. சட்ட ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகனு ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மனிதர்களுக்கும் ரைட் டு ப்ரைவசி இருக்குது. என்னோடய ப்ரைவசிக்குள்ளே யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரைவசியை நம்ம வந்து இன்வேட் பண்ணக்கூடாது. இப்போது ரீசண்டாக நான் சந்தித்த ஒரு எடுத்த ஒரு வழக்கு பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இது போல் ஒரு செக்ஸ் டாயை ஒரு பெண் வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. அது வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வருது, கஸ்டம்ஸில் வந்து அதை சீஸ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்தியா மாதிரியான கண்ட்ரி, குறிப்பாக இந்தியாவில் வந்து செக்ஷுவல் ரீதியான அப்சீன் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அப்சீன் அப்படிங்கிறது இந்த ஆபாசமான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட
இருக்கக்கூடிய பொருட்கள், புக்ஸு, பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி பான் வீடியோஸ், டிஸ்க்கு, இந்த விஷயங்கள் எதுவுமே சேல் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேடு இல்லை, அதை வெளிப்படுத்துறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐபிசிலையும் சொல்கிறாங்க 292ல. அண்ட் கஸ்டம்ஸ் ஆக்ட்லேயுமே இந்த ரிலேட்டடான பொருட்களை சீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் வந்து இந்த விஷயம் இங்கே பேன் செக்ஸ்டாய்ஸ்க்கு பேனுன்னு ஒன்று கிடையாது, ஆனால் செக்ஸ்டாய்ஸ் இதுக்குள்ளே ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே வந்து அதை சேல் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேராக பண்ணுறாங்க. சில இ காமர்ஸில் எந்த மாதிரினா, இப்போது அமேசான் போன்ற வெளிநாடுகள்லையும் இயங்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஆர்டர் பண்ணி நம்ம இங்கே அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்னாப்டீல்ஸ் இந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து ஆர்டர் பண்ணுற பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரணும். ஸோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸில் செக் பண்ணி அது என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டியெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியும். அப்படி இருக்கும்பொழுது இவங்க ஆர்டர் பண்ணுற பொருளும் அதே போல் கஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணும்பொழுது இது வந்து ஒரு செக்ஸ் ட்ராய் அப்படின்னு தெரிய உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஹோல்டு பண்ணப்புறம் தான் இந்த நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்து பப்ளிக் மாரல் ஸ்டாண்டர்ட் அண்ட் டீசன்ஸுக்கு எதிராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நேரில் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த ப்ராடக்டை நாங்கள் பர்மனெண்ட்டாக கன்ஃபிஸ்கேட் பண்ணி, அதாவது நாங்களே எங்களோட வச்சுக்கிட்டு சீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே பீனல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், ஃபாரின்லேருந்து வந்துடும், ப்ராடக்ட் வந்து நமக்கு பேக்கடாக வந்துடும், அப்போ நம்ம கையில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதை வந்து இன்னொரு நபர் எடுத்து அது உள்ள ஒரு செக்ஸ்ட்ராய் தான் இருக்குன்னு பார்த்து அதை வந்து அவங்களுக்கு லெட்டராக கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது எனக்கானதாக இருக்கும்பொழுது அது ஓகேவாக இருக்குது, ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியுதுன்னு போது நம்ம சொசைட்டி நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிடுது. நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை என்ன எப்படி நினைப்பாங்க, என்ன எப்படி நினைப்பாங்கன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து ஒரு பெண் மேலே இந்த சமூகம் வந்து திணிக்குது. ஸோ அந்த பொண்ணு இந்த விஷயத்தை போய் வீட்லேயும் சொல்ல முடியாது, சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லை, கட்டாயமாக ஏன் இதை ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை போய் வீட்லேயும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு தயக்கம் அவங்களுக்கு வரும்பொழுது இதை போய் வெளியில் ஒரு லீகல் ஹெல்ப் கேட்டால் கூட அந்த அட்வொகேட்க்கு இந்த புரிதல் இருக்குமா, சட்டம் படித்தாலும் கூட அவங்க வந்து இது ஒரு பெண் அவங்களோட ப்ரைவசிக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்க யோசிப்பாங்களா, இல்லை இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பயம் இயல்பாகவே எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி அவங்க தயங்கும் பொழுது என்னோட நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி, இல்லை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் இவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு சொல்லும்பொழுது அவங்க என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. சொல்லும்போது எனக்குமே வந்து கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது புதுசு தான். ஒரு பெண் தன்னுடைய பாலியல் தேவைக்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்க, அது எந்த விதத்தில் பப்ளிக் மாரல் சமூக நெறிமுறைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை போய் நம்ம படிக்கும் பொழுது அதில் வந்து பப்ளிக் மாரல் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று இல்லை, அதில் செக்ஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து இதை வந்து நீங்கள் எதிரானதுன்னு சொல்லி ஒரு பொருளை சீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். ஏன்னா அப்சீன், ஆபாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு நபரை வந்து பாலியல் ரீதியாக தூண்டக்கூடியது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஆனால் செக்ஸ்டாய் அதோடு தொடர்பு படுத்தப்பட்டது அப்படின்றது எங்கேயுமே சொல்லலை. அப்போ இது வந்து என்னுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதருக்கு அந்த ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து வாழ்வுரிமை, பேச்சுரிமை, இப்படியான உரிமைகள் எல்லாம் ஒரு அடிப்படை உரிமையில் இருக்கோ, அதே போல் ரைட் டு ப்ரைவசி அந்தரங்கத்திற்கான உரிமை கூட ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும்பொழுது, அந்த அடிப்படை உரிமையின் பிரகாரம் நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறேன், என்னோடய ப்ரைவசிக்காக ஆர்டர் பண்ணுறேன், அதை நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து பப்ளிக் மாரலுக்கு எதிரானதுன்னு சொல்வீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எனக்கு கொடுக்குற ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத வயலேட் பண்ணுறீங்க, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை வைக்கிறோம். அதே போல் இன்னொரு ஜட்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க, கவிதா அப்பும்ரா வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் கல்கத்தா அப்படிங்கிற கேஸ்லேயுமே சொல்கிறாங்க, அப்சீன் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஒரு இந்த செக்ஷுவல் இந்த லாவிஷ் இந்த விஷயங்களெல்லாம் பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடியது அப்படின்னு இருந்தால் கூட ஒரு ப்ராடக்ட்
பாலியல் ரீதியான உறவுக்கு பயன்படுத்தப்படுதுன்றதுனாலே அது ஆபாசம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு அல்லது ஒரு விஷயம் ஒரு நபர் அவங்களுடைய பாலியல் ரீதியான ப்ளஷருக்கு பயன்படுத்தும் பொழுது அது செக்ஷுவலான விஷயங்களுக்கு தொடர்பு கொண்டது அப்படிங்கிறது மட்டும்னாலேயே அது அப்சீன் கிடையாது, அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது நாம் இதையுமே மென்ஷன் பண்ணி, பிகாஸ் காண்டம்ஸ் இருக்குது, காண்டம்ஸை வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட அதில் இருக்கக்கூடிய அது எதுக்கு பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுனால தேவையில்லாத அன்பிளான் ப்ரெக்னென்சி, அப்புறம் நிறைய நோய்கள், அப்புறம் இந்த குழந்தைங்க தேவையா இல்லையான்ற முடிவெடுக்கக்கூடிய உரிமை பெண்கள்கிட்ட இருக்கணும், அவங்களோட உடல்நலம், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம காண்டம்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ காண்டம்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறதும் ஆபாசமாக, அதுவுமே அப்சீனா அப்படின்னா இல்லை. அதே போல தான் செக்ஸ்டாயும், இது ஒரு நாலு சுவத்துக்குள்ள ஒரு பெண் அல்லது ஒரு நபர் அவங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அவங்க ப்ளஷருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், இது வந்து அப்சீன் கிடையாது, இது வந்து ரைட் டு ப்ளஷர், ரைட் டு செக்ஷுவல் ப்ரைவசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே தான் நாங்களும் அந்த நோட்டீஸில் ரிப்ளை பண்ணுறோம். அதை படிச்சுட்டு அடுத்த ஒரு ஹியரிங் கூப்பிடுறாங்க, அந்த ஹியரிங்க்கு போய் ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுதும் இதே எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறோம். அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் ஓகே உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போது ஒரு டூ டேஸ் பேக் வந்து அந்த ஆர்டர் வருது. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், பப்ளிக் மாரல் அப்படிங்கிறது எவர் சேஞ்சிங் தான். நாங்கள் சொன்னது வந்து மாரல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்று இருக்கும், நேற்று ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். நேற்று ஒரு விஷயம் வந்து கரெக்ட், இதுதான் கரெக்டுன்னு சமூகம் நம்பிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம இன்றைக்கி தப்புன்னு உணர்றோம். குழந்தைங்க பெண்கள் படிக்கக்கூடாதுன்றதை ஒரு மாரலாக வச்சுட்டு இருந்தாங்க. நல்ல குடும்பத்து பெண்கள் வந்து கல்வி கற்றுக்க மாட்டாங்க, இதுக்கு வெளில போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாரல் வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து தவறானது. பெண்கள் படிக்கணும்னு இன்றைக்கி நம்ம இருக்கோம், குழந்தை திருமணம் மாரல் நினச்சிட்டு இருந்தாங்க, அது இன்றைக்கி தவறுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இன்றைக்கி நீங்கள் மாரல்னு சொல்கிற விஷயம் நாளைக்கு இல்லை, அது ஒரு பொண்ணுடைய சாய்ஸ் ரைட்டு நீங்கள் சொல்வீங்க. அப்போது இந்த பப்ளிக் மாரலுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது. அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி பப்ளிக் மாரலுக்கு அகேன்ஸ்ட் இது கிடையாது, அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி, இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் இதை அக்ரி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ராடக்டை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு எந்த என்டைட்டில்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் திரும்பி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த ப்ராடக்டை ஃபைனலி டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க மேலே எந்த பீனல் ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டோன்னு சொல்லி அந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் முகநூலில் பதியும் பொழுது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது ரொம்ப ரொம்ப ப்ரெசிடென்ட்டான ஒரு ஆர்டர், முன்னுதாரணமான ஒரு ஆர்டர். இதை வச்சு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கஸ்டம்ஸில் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போய் கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது இல்லை தயக்கமாக இருக்குது, வெளியில் தெரிஞ்சால் என்ன நினப்பாங்கன்ற ஒரு தயக்கத்தினால நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்ஸை அப்படியே ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயமாக இருக்குது. ப்ளஸ் இதை வெளியில் சொல்லும்பொழுது, இதை வந்து லீகலாக சொல்லும்போது, இந்த பதிவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஒன்று நான் பார்க்கவே இல்லை, அது பர்சனல் மெசேஜிலும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை நம்ம ரொம்ப லீகலாக அந்த ஆர்டரோட சட்டத்தோட செக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தெளிவாக பேசும்பொழுது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ, ஒருவேளை வெறும் பெண்ணிய பார்வையில் மட்டுமே அதை போட்டிருந்தா நீங்கள்லாம் இதுதான் பெண்ணியம்மா இதுதான் கற்றுக்கிட்டு வந்தீங்களா, இது உலகமே அழிஞ்சிரும், இது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி மேபி அவங்க கத்திருப்பாங்களோ. இது வந்து ப்ராப்பராக என்னென்ன ரீசன்னு போட்டு அதுக்கான லீகல் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் போட்டதுனால மேபி பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த செய்திக்கு பிறகு நாம் சமூகத்தில் எதுக்கு இதை நம்ம பகிரணும் அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் வந்து ஒரு செக்ஸ்டாய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப தவறோ குற்ற உணர்வோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். இது ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். இந்த ப்ராடக்டை வந்து தேவையாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொன்று, அது வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சில பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராய்ஸ்னால் அது எல்லோரும் பயன்படுத்துங்கன்ற ஒரு ப்ரீச் கிடையாது. இது வந்து ஒரு ஒருத்தர் மனிதர்களுக்கும் ஒரு ஒரு சாய்ஸ் இருக்குது, எல்லாருமே ஒன்று கிடையாது, ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் வேறையாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த சமூகம் பாலியல் ரீதியான ப்ளஷரை அங்கீகரிக்கிறதே இல்லை. அது ஒரு பொண்ணுக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதும் இல்லை, அப்படி இருந்தால் அது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இல்லை. அப்படியான சில பெண்கள் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக்கொள்ள இப்படியான ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப ஒழுக்க ரீதியாக அவள் வந்து இப்படி, அவள் வந்து அப்படி, அவள் வந்து ஐட்டம், இப்படியான வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப
தூக்கி அவங்க மேலே எரியறது அப்படிங்கிறது நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ எல்லாரோடைய ரைட்ஸையும் எல்லாரோடைய சாய்ஸஸையும் எல்லாரையும் எல்லாரும் மதிக்கணும், அதை தான் சட்டமும் அங்கீகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது ஆண்களும் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கான கான்டாக்ட்ஸ் அதிகம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம், அவங்க ஒரு இம்போர்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக அதை வந்து வாங்கிக்கிறாங்க. பிகாஸ் அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு கூச்சம் இல்லை, அதை கேட்குறதுக்கு அவங்க தயங்கப்படுறதில்லை, ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பெண் இதை வெளியில் இன்னொருத்தவங்கக்கிட்ட கேட்க முடியாது, அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வாங்க முடியாது, ஏன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால அவங்க அதை இம்போர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இதில் இருக்கிற சிக்கலே தெரிய வருது. இந்த விஷயம் வந்து சட்டப்படி சரி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதே போல் சமூகமும் சரி குடும்பமும் சரி ஒருத்தவங்க அவங்களுக்கான செக்ஷுவல் ப்ரைவசியை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். இப்போ நம்ம சமூகம் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பாலியல் உறவு அப்படின்னாவே அது திருமணத்துக்கு உள்ளானதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சமூகம் சொல்லுது. சரி, இப்போ ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், திருமணத்திற்கு முன்னான பாலியல் உறவு தப்பு அப்படிங்கிறோம். திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு வெளியிலான பாலியல் உறவும் தப்பு அப்படிங்கிறோம். ஸோ இதில் எத்தனை பேர் வந்து திருமணத்திற்கு உள்ளே இருக்கிற அந்த உறவில் ஒரு பெண் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்களா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் இல்லை ஒரு மனைவி ஒரு கணவனிடம் உங்களுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்றத எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பெரும்பாலான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அது ரிலேட்டடாக நடக்கக்கூடிய க்ரைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொலை பண்ணுறது, குழந்தைங்களை கொலை பண்ணுறது, சூசைட் பண்ணிக்கிறது, இல்லை திடீர்னு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஓடி போகிறது, இது எல்லாமே வந்து ஒரு அன்எத்திக்கலான ஒரு விஷயமாக நம்மளுக்கு தெரியுது. அதை பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த திருமண பந்தத்துக்குள்ளே லவ் அண்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதது தான். ஸோ அப்போது செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை, குறிப்பாக திருமண பந்தத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது கட்டாயம் தேவை. இந்த செக்ஸ் டாய்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றின அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட ஒரு பெண் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம இன்னொரு நபரை நம்பி போகிறோம், ஆனால் அந்த நபர் அந்த பெண்ணையே பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த பெண்ணை கொலை பண்ணுறது, அதை கொலை பண்ணாலும் அதை வெளில சொல்ல முடியாத சிச்சுவேஷனில் பெண்கள் மாட்டிக்கிறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய க்ரைம்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பெண்கள் தெரிஞ்சுக்கிறதோ, செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதோ சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் தன்னோட பிளஷருக்காக செக்ஸ் டாய் பயன்படுத்தலாமா அப்படின்னா, அவங்களோட ப்ரைவசி அப்படிங்கிறத சட்டம் அங்கீகரிக்குது, அவங்களோட சாய்ஸையும் அங்கீகரிக்குது. சட்டப்படி ஒரு பெண் செக்ஸ் டாய் பயன்படுத்துறது சரி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. கால் பண்ண இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு?